உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மாபெரும் வெற்றி. பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்து. யுக்ரைன் தொலைபேசி உரையாடல் விசாரணை சர்ச்சை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது 2 குற்றச்சாட்டுகள். மியான்மரில் ரோஹிங்யா இன மக்கள் பிரச்சினை. இன அழிப்பு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் ஆங் சாங் சூகி மறுப்பு. நியூசிலாந்தின் ஒயிட்லேண்ட் எரிமலை வெடிப்பு, 14 பேர் உயிரிழப்பு. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள ரஷ்யாவுக்கு 4 கால தடை. உலக ஊக்க மருந்து தடுப்பு முகமை அறிவிப்பு. மற்றும் பிரபஞ்ச அழகியாக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஜோசிபினி டுன்சி தேர்வு. இப்படி பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன, தொடர்ந்து பாருங்கள். பிரிட்டனில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 650 இடங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சி 365 இடங்களில் தமது வெற்றியை பதிவு செய்தது. உழைப்பாளர் கட்சி 203 இடங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை முன்னிறுத்தி பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையேற்று மேற்கொண்ட தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமரின் செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கான பிரிட்டன் அரசு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை நாடாளுமன்றம் தொடர்ந்து நிராகரித்து வந்தது. இதனால் பிரெக்ஸிட்டை நிறைவேற்றுவதில் இழுபறி நீடித்த நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பிரெக்ஸிட் பிரச்சினையின் காரணமாக கடந்த 4 பிரிட்டன் டேவிட் கேமரோன், தெரீசா மே, தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்று 3 பிரதமர்களை கண்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தற்போதைய வெற்றியை அடுத்து பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தின் மீதான வாக்கெடுப்பு கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு முன்பே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் அடுத்த மாதம் 31 விலகுவதற்கான நடவடிக்கைகள் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகும் என்று கூறினார். மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் வலிமையான பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் உதவும் என்றார் அவர். இதற்கிடையே பிரெக்ஸிட் ஒப்பந்தம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி எதிர்காலத்தில் நடைபெறும் எந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தாம் தலைமை ஏற்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் எதிர்கட்சி மற்றும் உழைப்பாளர் கட்சி தலைவரான 70 ஜெரமி கோபின். அடுத்த வருடம் உழைப்பாளர் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். எனினும் உழைப்பாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் அது பிரபலமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள போரிஸ் ஜான்சனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். போரிஸ் ஜான்சனுடன் இணைந்து பணியாற்றவும் இந்தியா பிரிட்டன் இடையே நல்லுறவு மேம்பட விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் போரிஸ் ஜான்சனின் வெற்றி பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். பிரதமர் போரிஸ் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள புட்டின், இருநாட்டு மக்களின் நலனுக்காகவும் ஐரோப்பிய கண்டத்தின் நலனுக்காகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். போரிஸ் ஜான்சனின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல், இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த பிரிட்டிஷ் பிரதமரோடு இணைந்து செயல்பட தாம் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். போரிஸ் ஜான்சனின் வெற்றி குறித்து பேசியுள்ள ஐரோப்பிய கமிஷனின் தலைவர் ஒர்சூலா வண்டர்லேன், பிரிட்டன் உடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு உரிய காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றார். பிரிட்டனில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 15 இந்திய வம்சாவழியினர் பிரதிநிதிகள் சபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி ஆகிய 2 கட்சிகளில் இருந்தும் தலா 7 பேர் வீதம் இந்திய வம்சாவழியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். முன்னாள் உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் போரிஸ் ஜான்சனின் புதிய அமைச்சரவையிலும் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1980களுக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சி இத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தின் தாக்கத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்குமா, அல்லது மற்ற நாடுகளோடு பிரிட்டன் செய்து கொள்ளவிருக்கும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மட்டுமல்லாமல் உறவுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்துமா,
இவை உலக அரசியலில் இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் மாதங்களில் தெரியவரும். அடுத்த வருடம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் டொனால்டு டிரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மற்றும் அவரது மகனுக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜொலன்ஸ்கிக்கு அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் மீது பொது விசாரணை நடத்தப்பட்டது அமெரிக்க அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை தற்போது முக்கிய கட்டத்தில் உள்ளது. இந்த விசாரணையை பொறுத்தவரை பிரதிநிதிகள் சபையின் குழு அதிபர் டிரம்புக்கு எதிராக இரண்டு முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, அமெரிக்க நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது ஆகியவை இவ்விரு குற்றச்சாட்டுகளாகும். தமது சுயநலத்திற்காக 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலை சீர்குலைக்க அதிபர் டிரம்ப் முயற்சி செய்வதாக அமெரிக்க நாடாளுமன்ற நீதித்துறை குழு தலைவர் ஜெர்ரி நாட்லர் விமர்சித்துள்ளார். இதற்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள அதிபர் டிரம்ப், தம் மீதான குற்றச்சாட்டுகள் கேலிக்குத்தானவை என்றும் அமெரிக்காவின் வெற்றிகரமான அதிபர்களில் தானும் ஒருவர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செனட் சபையில் விசாரணையை சந்திப்பதை பற்றி தாம் கவலைப்படவில்லை என்றும், இது நாட்டுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அரசியலை பொறுத்தவரை இந்த விசாரணை தமக்கு நலம் சேர்த்திருப்பதாக கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விசாரணையின் காரணமாக தமது செல்வாக்கு கூடியிருப்பதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளின் மீது பிரதிநிதிகள் சபையில் அடுத்த வாரம் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நடைபெறுமேயானால் இந்த நிலைமையை சந்திக்கும் மூன்றாவது அமெரிக்க அதிபராக டிரம்ப் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிபர் டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி செனட் சபையில் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் அதிபரை பதவி நீக்கம் செய்வது அவ்வளவு எளிதல்ல என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. மியான்மரில் ரோஹிங்யா இனத்தவருக்கு எதிராக நடந்த வன்முறை தொடர்பாக மியான்மர் அரசு ஆலோசகர் ஆங் சான் சூகியிடம் சர்வதேச நீதிமன்றம் விசாரணையை தொடங்கியது. கடந்த 2017 ரோஹிங்யா இனத்தவருக்கு எதிராக மியான்மரில் பெருமளவில் வன்முறைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானோர் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். இந்நிலையில் ரோஹிங்யா இனத்தவருக்கு எதிராக நடைபெற்றதாக கூறப்படும் வன்முறைகள் தொடர்பாக காம்பியா நாட்டின் சார்பில் ஹெக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள 57 நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்தன. இது தொடர்பான விசாரணை தொடங்கியுள்ளது. பங்களாதேஷ் வெளியுறவு செயலாளர் ஷாஹிதுல் ஹேக் உள்ளிட்டோர் இந்த விசாரணையில் பார்வையாளர்களாக பங்கேற்கின்றனர். ரோஹிங்யா இனப்பிரச்சினையில் இன அழிப்பு தொடர்பான எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என்று மியான்மர் அரசின் ஆலோசகர் ஆங் சாங் சூகி தெரிவித்துள்ளார். கடந்த 2017 மியான்மர் காவல்துறையினர் மீது ரோஹிங்யா விடுதலைப் படையினர் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி தரும் விதமாக மியான்மர் இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாகவும் அந்த இனத்தைச் சேர்ந்த பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இராணுவம் மற்றும் உள்ளூர் இனவாத அமைப்புகளின் வன்முறைக்கு பயந்து 740,000 அதிகமான ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்கள் அண்டை நாடான வங்கதேசத்தில் தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து மியான்மரில் நடைபெற்ற சம்பவங்கள் இன அழிப்பு என்று கூறி மேற்காப்பிரிக்க நாடான காம்பியா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் மீது மியான்மர் இராணுவம் இன அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை என்று சர்வதேச நீதிமன்றத்தில் மியான்மர் அரசு ஆலோசகரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆங் சாங் சூகி கூறினார். மேலும் இச்சம்பவங்களின் போது வன்முறையை கட்டுப்படுத்த அதிகப்படியான படைபலம் பயன்படுத்தப்பட்டது என்பதை ஒப்புக்கொண்ட ஆங் சாங் சூகி, இதுகுறித்து மியான்மர் அரசு நடத்தி வரும் விசாரணை முடிவுக்கு வர வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி தமது நாட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் இன அழிப்பு குறித்து சர்வதேச நீதிமன்றத்தில் தமது நாட்டின் நிலைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டிய தர்மசங்கடமான நிலைக்கு ஆளாகியுள்ளது சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நியூசிலாந்து நாட்டின் சுற்றுலா மையமான ஒயிட் ஐலண்ட் என்ற சிறிய தீவு ஒன்றில் உள்ள எரிமலை வெடித்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த எரிமலை தீவில் சுமார் 100 சுற்றுலா பயணிகள் இருந்தபோது எரிமலை வெடித்ததாக நியூசிலாந்து பிரதமர் ஜெசந்தா ஆடென் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறிப்பிடத்தக்க ஒன்று என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து அனைவரும் கவலை அடைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். மிகப்பெரிய எரிமலை வெடிப்புக்கு அதிகபட்சமாக 5 புள்ளிகள் என்ற நிலையில்
ஒயிட் ஐலண்ட் எரிமலை வெடிப்பு முதலில் மிதமானது என்றும் பின்னர் 4 புள்ளிகள் என்ற அளவில் ஆனது என்றும் ஜியோநெட் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நியூசிலாந்தின் எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட ஒயிட் ஐலண்ட் தீவில் எவரும் உயிருடன் இருப்பதற்கான அடையாளங்களே காணப்படவில்லை என்று அந்நாட்டு பிரதமர் ஜெசிந்த் ஆர்டென் தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் இந்த தீவு பகுதியில் பலமுறை பறந்து சென்று கண்காணித்த பிறகு இந்த நிலைமை என்று பிரதமர் கூறினார். காணாமல் போனதாக அல்லது காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுபவர்களில் பெரும்பாலானோர் நியூசிலாந்து நாட்டவர் என்றும் ஒரு சிலர் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் என்றும் பிரதமர் ஆர்டென் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. இந்த எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு பிறகு எரிமலை சுற்றுலா பற்றிய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. வெடிப்பு ஏற்படக்கூடிய எரிமலைகள் இருக்கும் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவது குறித்து அனைத்து நாடுகளிலும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வர்த்தக ஒப்பந்தத்தில் முதல் கட்ட வரைவு எட்டப்பட்டிருப்பது குறித்து அமெரிக்காவும் சீனாவும் அறிக்கை வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு உடன்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய சீன அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். பின்லாந்து நாட்டின் இளம் பிரதமராக சன்னா மரின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சியை அமைத்தது. இதையடுத்து பிரதமராக ஆன்டி ரின்னே பொறுப்பேற்ற நிலையில் மத்திய கட்சி தனது ஆதரவை திரும்ப பெற்றது. மற்ற 3 கட்சிகளும் இணைந்து ஆட்சியை தொடர உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் சமூக ஜனநாயக கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து பிரதமராக சன்னா மரின் தேர்வு செய்யப்பட்டார். 34 வயதான அவர் பின்லாந்தின் இளம் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இரண்டாயிரத்தி 2019 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமதுக்கு வழங்கப்பட்டது. ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் எத்தியோப்பியா மற்றும் எரித்தியா நாட்டு மக்களின் சார்பாக அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். கடந்த 1998 முதல் எத்தியோப்பியா மற்றும் எரித்ரியா நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதற்காக இந்த விருதானது அபி அகமதிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உலக அளவில் உள்ள வறுமையை ஒரே நேரத்தில் ஒழித்துவிட முடியாது என பொருளாதாரத்திற்காக இந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி கூறியுள்ளார். வறுமை ஒழிப்பு குறித்து ஆய்வு செய்ததற்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அபிஜித் பானர்ஜி உள்ளிட்ட 3 பேருக்கு ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், வறுமை மற்றும் புற்றுநோய் என்பது உலக அளவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் பிரச்சினையாகும் என்றும் இவற்றை முழுமையாக ஒரே நேரத்தில் தீர்த்துவிட முடியாது என்றும் சிறு சிறு வெற்றிகள் மூலமே அவற்றை தீர்க்க முடியும் என்றும் தெரிவித்தார். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தடை செய்யப்பட்ட ஜமாத் உத்தாவா அமைப்பின் தலைவரான ஹஃபீஸ் சையத் தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக நிதி பெற்றது தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக லாகூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள லாகூர் தீவிரவாத எதிர்ப்பு நீதிமன்றம் தீவிரவாத அமைப்புகள் நிதி பெறுவது தொடர்பான வழக்கை விசாரித்து வருகிறது. ஹஃபீஸ் சையத் தொடர்பான வழக்கில் நிதி பெற்றது தொடர்பாக ஹஃபீஸ் சையத் மற்றும் அவருக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக முகமது அஷ்ரப் உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையே 2008 ஏற்பட்ட மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹஃபீஸ் சையத் மீதான விசாரணையை விரைவுபடுத்துவதை பாகிஸ்தான் உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெர்சி நகரத்தில் 2 இடங்களில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 1 காவல்துறை அதிகாரி, 3 பொதுமக்கள் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 2 பேர் துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர்களாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப் இந்த சம்பவம் பயங்கரமானது என்று வேதனை தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு ஒருவருட காலத்திற்குள் மூன்றாவது தேசிய தேர்தல் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த இரண்டு தேர்தல்களில் நிலையான ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்து வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதியன்று மூன்றாவது தேர்தல் நடத்துவதற்கான மசோதாவை இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுவர இருக்கின்றனர். செக் நகரமான ஆஸ்ட்ராவாவில் மருத்துவமனை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை நடத்திய 42 வயது நபர் தாக்குதலை நடத்திய பின்பு தன்னையே சுட்டுக் கொண்டதாக காவல்துறை தெரிவித்தது. இதுகுறித்து பேசிய செக் பிரதமர் ஆண்ட்ரூ பாபிஸ் இது ஒரு தனிநபர் சார்ந்த சம்பவம் என்று கூறினார். பப்புவா நியூ கினியாவிலிருந்து போகோன்விலா சுதந்திரம் அடைவதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பில் சுதந்திரத்திற்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளனர். சுமார் 98% மக்கள் சுதந்திரத்திற்கு ஆதரவாக தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். 2 பகுதிகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதற்றத்துக்கு முடிவு கட்டும் வகையில் அமைந்துள்ள இந்த கருத்தறியும் வாக்கெடுப்பு உலகின் போகன்விலா எனும் புதிய நாடு உருவாவதற்கு வழிவகுத்துள்ளது. ரஷ்யாவின் ஒரே விமானம் தாங்கி கப்பலில் ஏற்பட்ட மாபெரும் தீயில் ஒருவர் உயிரிழந்தார். முர்மான்கஸ் துறைமுகத்திலிருந்து அட்மேரிஸ் குஸ்னெட்சாவ் என்ற விமானம் தாங்கி கப்பலில் பழுதுபார்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தீ விபத்து ஏற்பட்டது. ரஷ்ய நாட்டின் புலனாய்வுத்துறை இந்த சம்பவம் குறித்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கும் இடையே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இவ்வருட இறுதிக்குள் கிழக்கு யுக்ரைனில் முழுமையான சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாட்டின் தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. 20 வருடங்களுக்கு மேலான அரசியல் அனுபவம் கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டினும் அரசியல் அனுபவம் இல்லாது நகைச்சுவை நடிகராக இருந்து யுக்ரைன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெலன்சிக்கும் இடையான பேச்சுவார்த்தை உலக ஊடகங்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் தடைகளை சமாளிப்பதற்கு ரஷ்யாவின் முதலீட்டை பயன்படுத்தவிருப்பதாக ஈரான் அதிபர் ஹசன் ரொஹானி கூறியுள்ளார். ஈரானின் எண்ணெய் துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க $5 பில்லியன் மதிப்புள்ள ரஷ்ய முதலீடு பயன்படுத்தப்படும் என்றார். ஈரான் மீது கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளன. நாடறிவோம் பகுதியில் இன்று போட்ஸ்வானா பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள போட்ஸ்வானா நமீபியா, ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியாவோடு தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. சுமார் 20 லட்சம் பேர் வாழும் இந்நாட்டின் தலைநகரமாக உள்ளது கேபரோன் நகரம். நாட்டின் மக்கள் தொகையில் 10% பேர் தலைநகரில் வாழ்கின்றனர். 50% பேர் இந்நகரத்திற்கு அருகாமையிலேயே வாழ்கின்றனர். போட்ஸ்வானாவிற்கும் ஜாம்பியாவிற்கும் இடையேயான 150 மீட்டர் நீளம் கொண்ட எல்லைப்பகுதி உலகிலேயே நாடுகளுக்கு இடையேயான மிக குறுகிய எல்லைப்பகுதியாகும். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான யானைகளின் வாழ்விடமாக உள்ள போட்ஸ்வானா பல தேசிய பூங்காக்களை கொண்ட நாடாகும். சாபே தேசிய பூங்காவில் யானை கூட்டங்களை காண்பது ஒரு தனி அனுபவம். கலஹாரி பாலைவனம் இந்நாட்டின் 80% நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது. மழை வேண்டி நிற்கும் இந்நாட்டின் நாணயம் மழை என்ற பொருள் கொண்ட புலா என்று அழைக்கப்படுகிறது. 1966ஆம் ஆண்டில் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்ற போட்ஸ்வானாவில் ஆங்கிலம் வழக்கு மொழியாக உள்ளது. உப்பளங்களின் ஊராக கருதப்படும் போட்ஸ்வானாவில் உள்ள ஓகவாங்கே டெல்டா யுனெஸ்கோ அமைப்பால் பராமரிக்கப்பட வேண்டிய மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக பிரம்மாண்டமான விக்டோரியா நீர்வீழ்ச்சி போட்ஸ்வானாவிற்கு அருகாமையில் உள்ளது. போட்ஸ்வானா அரிய வகை பறவைகளின் சரணாலயமாக கருதப்படுகிறது. பொன் விளையும் பூமி என்று கூறினாலே சிறப்புதான்.
அதையும் கடந்து வைர ஏற்றுமதிக்கு பெயர் பெற்ற போட்ஸ்வானா வைரம் விளையும் பூமி என்றால் சிறப்புக்கு குறைவா என்ன? அடுத்த வருடம் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் 2022 கத்தாரில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொள்வதிலிருந்து ரஷ்யாவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை உலக ஊக்குமருந்து தடுப்பு முகமை வெளியிட்டுள்ளது. எனினும் ஊக்கமருந்து முறைகேடுகளில் தாம் ஈடுபடாததை நிரூபிக்கும் விளையாட்டு வீரர்கள் ரஷ்யா அல்லாத நாட்டின் கொடியின் கீழ் போட்டிகளில் பங்கு பெற இயலும் என்று தெரிகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய பிரதமர் மெத்வதேவ் இந்த முடிவு ரஷ்யாவுக்கு எதிரான மனப்போக்கை எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். காங்கோ கிழக்கு பகுதியில் வெவ்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதல்களில் 17 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் இத்தூரி மாகாணத்தில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல் சம்பவங்களை ஏற்கனவே ஜூன் மாதத்தில் குடிமக்கள் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொடேகோ என்ற போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்கக்கூடும் என்று அந்நாட்டின் ராணுவம் கூறியுள்ளது. அண்டார்டிகாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த சிலி விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்தனர். மோசமான வானிலை காரணமாக இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடனைச் சேர்ந்த இளம் சுற்றுப்புற ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் டைம்ஸ் பத்திரிகையின் இந்த ஆண்டிற்கான முக்கிய நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய கிரேட்டா தமது சாதனையை இளம் ஆர்வலர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார். கம்போடியா நாட்டில் 23rd பட்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு நடந்த திருவிழாவில் 107 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். பட்டங்கள் தயாரிக்கும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பொருட்டு, புதுப்புது கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த ஆண்டு பட்டம் விடும் திருவிழா நடைபெற்றது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைக்கப்பட்டுள்ள கலைப்பொருட்கள் கண்காட்சியில் ஜப்பானைச் சேர்ந்த 90 வயதான யாயாய் குசாமா என்ற பெண் கலைஞரின் கவின் கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முடிவில்லா கண்ணாடிகளை கொண்ட அறையை அதிகப்படியான பார்வையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்டுகளித்து வருகின்றனர். எஸ்டோனியாவில் சீன ஒளி திருவிழா நடைபெற்று வருகிறது. தலைநகர் தல்லின் பகுதியில் நடைபெறும் இவ்விழாவில் பாண்டா கரடிகள், டிராகன்கள், கோபுரங்கள் போன்ற வடிவங்களில் பல வண்ண விளக்குகள் பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. சீனாவைச் சேர்ந்த 16 கலைஞர்கள் இணைந்து இந்த காட்சிகளை வடிவமைத்துள்ளனர். அடுத்த மாதம் 12 தேதி வரை நடைபெறும் இந்த விழாவை 100,000+ மேற்பட்டோர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து 240 பேர் பனிச்சறுக்கு போட்டியில் பங்கேற்றனர். மைனே பகுதியில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிசம்பர் 8 தேதி கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கிறிஸ்துமஸ் விழாவின் ஒரு பகுதியாக செயின்ட் லூசியா தின கொண்டாட்டம் டென்மார்க் நாட்டிலுள்ள கோபன் ஹேகன் கால்வாயில் கொண்டாடப்பட்டது. இந்த இடம் வண்ண வண்ண விளக்குகளால் மின்னியது பார்வையாளர்களை கவர்ந்தன. 100+ சிறு படகுகள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கால்வாயை வலம் வந்தன. 19th ஸ்வீடன் நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த மின் விழா பின்னர் டென்மார்க் நாட்டிலும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் ஜோசிபினி துன்ஷி 2019 பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் நடைபெற்ற பிரபஞ்ச அழகிக்கான போட்டியில் இவர் இந்த பட்டத்தை வென்றார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் 3rd முறையாக பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். லண்டனில் நடந்த வண்ணமிகு நிகழ்ச்சியில் ஜமைக்காவைச் சேர்ந்த ஜோனி ஆன் சிங் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜமைக்காவைச் சேர்ந்த ஒருவர் உலக அழகி பட்டம் பெறுவது இது 4th முறையாகும். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com.
We'll be right back.